நம சிவாயம் வாழ்க, நாதன் தாள் வாழ்க. கடவுள் அனுகிரக நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம், வாழ்க வளமுடன். நான் உங்கள் மயிலாடுதுறை ஜோதிர விஷால் வர்தன் பேசுறேங்க. நம்முடைய கடவுள் அனுகிரக சேனல்ல நிறைய வீடியோக்கள் போட்டுட்டு இருக்கோம், தொடர்ந்து பாருங்க, பயன்பெறுங்க. இரண்டும் ஜாதகம் பாருங்க, நியூமராலஜி எண்கணிதம், ஜாதகம் எழுதுவதற்கு, திருமண பொருத்தம், இது போன்ற அனைத்து விஷயங்களுக்கு நீங்க ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய நம்பர் மூலமா வாட்ஸ்அப் மூலமா ஜாதகம் அனுப்பி ஜாதகம் பார்க்கலாங்க. குறைவான கட்டணத்துல ஜாதகம் பார்த்து வந்துருங்க. ஓகேங்க, நம்ம இன்னைக்கு என்ன பதிவு பார்க்க போறோம் அப்படின்னா, தர்ம கர்மாதிபதி யோகம் மேஷ லக்னக்காரர்களுக்கு. அதாவது நம்ம ஜென்ரலாக ஒரு வீடியோ போட்டிருக்கோம், இப்போ நம்ம மேஷ லக்னக்காரர்களுக்கு தர்ம கர்மாதிபதி யோகம் என்னென்ன பலன்களை தரும், தர்ம கர்மாதிபதி யோகம்னா என்ன, ஒரு மிகச்சிறந்த யோகமா அப்படின்னா, நிச்சயமாக மிகச்சிறந்த யோகங்க. இந்த தர்ம கர்மாதி யோகம் யோகங்களே ஒரு அற்புதமான யோகம்னு சொல்லக்கூடியது. அதே காலகட்டத்தில் தசையும் நடைமுறை வரும்போது ரொம்ப ரொம்ப நல்ல பலன்களையும் ஒரு பேரும் புகழையும் ஒரு நல்ல செல்வ வளத்தையும் கொடுக்கக்கூடிய அமைப்பாக இந்த இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இது வந்து பொதுவாக மேஷ லக்னத்தை பொறுத்த வரைக்கும் தர்ம கர்மாதி 9வது அதிபதியும் 10வது அதிபதியும் இணைவதுங்க. இந்த 9வது அதிபதி சொல்லக்கூடிய குருவும் 10வது அதிபதி சொல்லக்கூடிய சனி இருவருமே இணைந்து எந்தெந்த இடங்களில் அமரும் போது என்னென்ன பலன்களை ஏற்படும் அப்படிங்கிற விஷயங்களை இப்போ நம்ம பார்க்க போறோங்க. பொதுவாகவே இந்த மேஷ லக்னக்காரர்களை பொறுத்த வரைக்கும் தர்ம கர்மான்னு சொல்லக்கூடிய இந்த சனியும் குருவும் லக்னத்தில் அமர்வது என்பது என்ன பலன்களை பெற்றுத்தரும் அப்படின்னு பார்க்கும்போது, லக்னத்தில் சனி பகவான் நீச்சமாவார், அந்த அதே இடத்துல குரு பகவான் வலுவாக இருப்பார். இருந்தாலும் இந்த இடத்துல சனி வந்து நீச்சமாகிறதுனால இதனுடைய யோகத்தினுடைய அமைப்பானது சற்று பங்கப்படக்கூடிய அமைப்பு உண்டு. அதே நேரத்தில் சனியோட திசை வரும்போது பக்காவாக இருக்கும், சிறப்பாக இருக்கும். குருவோட திசை அப்படிங்கிறது சற்று சுமாரான பலன்களை தான் தரும். எதனால் அப்படின்னா, குருவினுடைய அனைத்து சுப பலனையும் சனி வாங்கிடுவார். அதனால் சனியோட திசைங்கிறது ஒரு நல்ல திசையாக, அற்புதமான திசையாக, 19 சனி திசைங்கிறது அற்புதமான திசையாக இருக்கக்கூடிய அமைப்பு உண்டுங்க. மேஷ லக்னத்திலே சனி குரு இருவரும் இணைவது என்பது. அதே நேரத்தில் 2வது இடம்னு சொல்லக்கூடிய ரிஷபத்தில் இருவரும் இணைவது என்பது. இந்த இடத்துல சுக்கரனுடைய வீட்டில் குரு வந்து பகையாகுவார். அந்த அடிப்படையில் இந்த இடத்துல யோகமானது ஒரு பெரியாரோட யோகமானது வேலை செய்யாதுங்க. இருந்தாலும் சனி இங்கே நட்பு நிலை பெறதுனால சனியினுடைய திசைங்கிறது ரொம்ப அற்புதமான திசையாக இருக்கும். நிச்சயமாக இந்த இடத்துல அவ்வளோ பெரியாரோட மேஷ லக்னத்துக்கு சனி பகவானை நீச்சமாகி குருவே தன்னுடைய முழு பலனையும் சனிக்கு கொடுக்கக்கூடிய அமைப்பு இல்லாமல், இந்த இடத்துல ரிஷப அதாவது ரிஷபத்தில் மேஷ லக்னக்காரர்களுக்கு ரிஷபத்தில் சனியும் குருவும் இணைவது என்பது ஒரு நல்ல பலன்களையும் பெற்றுத்தரும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். 3வது இடத்துல இருவருமே இணைவது என்பது, சனி அங்கே நட்பு நிலையில் அமர்வார், அங்கே குரு பகவான் அமர்றது அப்படிங்கிறப்போ 3வது இடத்துல குரு அமர்றது என்பதும் தன்னுடைய 9வது வீட்டோடு தொடர்பு கொள்வார். அதாவது 3வது இடத்துல குரு அமர்ந்தாலும் தன்னுடைய 9வது வீட்டை பார்க்கிறார் என்ற அடிப்படையில் நல்ல ஒரு அற்புதமான யோகமாக அந்த பாக்யஸ்தானத்தை இருவருமே இணைந்து பார்ப்பதனால நல்ல ஒரு அற்புதமான காலமாக அந்த இருக்கும். அதனுடைய தசை வரக்கூடிய காலங்களில் மேஷகணத்தை பொறுத்த வரைக்கும் அதாவது இந்த மிதுனத்தில் இருவரும் இணைந்திருந்தால் கூட அவங்க இணை இருக்கிறது எதில் இருக்கலாம் அப்படின்னா, புனர்பூச நட்சத்திரம் இருக்கும்போது ரொம்ப ரொம்ப நல்ல பலன். ஏன்னா பாக்கியாதிபதி நட்சத்திரங்களில் இருவருமே இணைவது என்பது சிறப்பான விஷயங்க. அதுக்கடுத்து கடக லக்னத்தை பொறுத்தவரை கடக லக்னத்தில் இருவரும் இணைவு அப்படின்னு குரு வந்து இங்கே உச்சமாகிடுவார். சனி இங்கே 4வது இடத்துல அமர்ந்திருப்பார், தன்னுடைய வீட்டை பார்ப்பார், மகர வீட்டை பார்ப்பாருங்கிறப்ப தன்னுடைய 10வது வீட்டை பார்ப்பாருங்கிறப்ப நல்ல சிறப்பான நிலைப்பாடு தான். இருப்பினும் இந்த இடத்துல வந்து மேஷ லக்னத்திற்கு ஆகாத நட்சத்திரம் என்று சொல்லக்கூடிய ஆயில்ய நட்சத்திரத்தில் இந்த சனி குரு இருவரும் அமராமல் இருப்பது என்பது சிறந்த பலன்களை தருங்க. எந்த நிலையிலும் மேஷ லக்னத்திற்கு சனி குரு இணைவு என்பது 4வது இடத்தோடு தொடர்பு கொண்டு இணைந்திருப்பது என்பது நல்ல பலன்களை தான் பெற்றுத்தரும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதுக்கடுத்து 5வது இடம் சொல்லக்கூடிய சிம்மத்தில் சனி பகவான் குரு பகவான் இணைவது என்பது, இங்கே சனி வந்து தன்னுடைய வலுவை இழப்பார். ஏன்னா சூரியனுடைய வீட்டில் சனி கடுமையான எரிச்சல் அடைவார். அந்த அடிப்பில் சனி பகவான் சற்று வலுவை இழப்பார், ஆயினும் குரு இங்கே நட்பு நிலையில் இருப்பாருங்கிறதுனால ஓரளவுக்கு நல்ல பலன்களே இந்த நேரத்தில் விளையும் அப்படின்னு நம்ம சொல்லலாங்க. மேஷ லக்னத்தை பொறுத்த வரைக்கும் 6வது இடம் அதாவது 6-8வது இடங்களில் பொதுவாகவே தர்ம கர்மாதிபதிகள் மறைவது என்பது யோகமானது கடுமையாக பங்கப்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டுங்கிறதுனால பெரிய நன்மைகள் எதுவும் விளையாத அமைப்பாகவே இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாங்க. இந்த மேஷ லக்னத்திற்கு நேர் 7வது இடம் சொல்லக்கூடிய துலாம் வீட்டில் குரு பகவான் அமர்வது, சனி இங்கே உச்சம் பெறுவாருங்க, இருவருமே வந்து லக்னத்தை பார்ப்பாங்க என்ற அடிப்படையிலும் நிச்சயமாக இந்த இடத்துல இருவர் இணைந்திருப்பது என்பது நல்ல பலன்களை பெற்றுத்தரும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா இருவருமே இணைந்திருந்தாலும் அந்த வீடு வந்து சுக்கரனுடைய வீடு அப்படின்னால சனியே இங்கே கடுமையான சுபத்துவமாக இருப்பார், சுக்கரனுடைய வீட்டில் இருப்பார், குருவோட பாடல் இருப்பார், கண்டிப்பாக நல்ல பலன்களையே விளைவிக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாங்க. அதே போல் மேஷ லக்னத்தை பொறுத்த வரைக்கும் நேர் 8வது இடம்னு சொல்லக்கூடிய இடத்துல சனி குரு இணைவது என்பதும் இந்த அது 8வது இடத்துல 6-8வது இடங்களில் கடுமையான மறைவு ஸ்தானம் என்ற அடிப்படையில் சற்று யோகமானது பங்கப்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு நம்ம சொல்லலாங்க. அதுக்கடுத்து பார்க்கும்போது 9வது இடம் மேஷ லக்னத்தை பொறுத்த வரைக்கும் 9வது இடத்துல சனியும் குருவும் இணைவது என்பது நல்ல ஒரு சிறப்பான பலன்களே தருங்க. எதனால் அப்படின்னா, குரு இங்கே ஆட்சிப்பட்டு லக்னத்தை பார்ப்பாருங்க,
சனி இங்க சுபத்தமான நிலையில, அதாவது மேஷ நகரத்துக்கு 10-11 கூடிய கர்மாதிபதி, அது லாபாதிபதியோட சனி வந்து இங்க சுபத்துவமான நிலையில இருக்கிறதுனால கண்டிப்பாக லக்னத்தோட குரு தொடர்பு பண்றதுனால, ஆட்சி பெற்று லக்னத்தோட குரு தொடர்பு பண்ணால் நல்ல பலன்களை விளையும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். மேஷ லக்னத்திற்கு 9 இடத்துல குருவும் சனி இணைந்து இருப்பது என்பது அடுத்தடுத்த வரக்கூடிய தசையாவும் இருக்கிறதுனால, குரு தசை 14 வருஷம், அடுத்து 19 வருஷம் சனி தசை, இரண்டுமே ஒரு அற்புதமான தசையா, 35 வருட காலங்கிறது ஒரு அற்புதமான காலங்களாக நிச்சயமா இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். மேஷன கணத்தை பொறுத்த வரைக்கும் 10 இடத்துல சனி குரு இணைவது என்பது பெரியாரோட குருவுக்கு சிறப்பில்லாத நிலைப்பாடு. எதனால் அப்படி சொல்றோம், மகரத்துல குரு பகவான் நீச்சமாயிடுவார். அந்த அடிப்படையில இங்க தன்னுடைய முழு பலனை யார் கொடுப்பாரு, சனி பகவான் கொடுக்கறதுனால சனியுடைய திசையை நன்மைகள் அளிக்கக்கூடிய திசையாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். பொதுவாக 11-12 இடங்கள்ல இவர்கள் இருவரும் இணைவது என்பது சிறப்பான பலன் தான். அதாவது 12 இடத்துல கடுமையான மறைவுலாம் கிடையாது, குரு வந்து இங்கே ஆட்சி பெற்று அமருவாரு அப்படிங்கிறதுனால ஓரளவுக்கு நல்ல பலன்களை எதிர்பார்க்கலாம்னு சொல்லலாம். அது இந்த 11 இடம்னு சொல்லக்கூடிய இடத்துல குரு சனி இணைவது என்பது சிறப்பான விஷயம் தாங்க. 11 இடத்துல இயற்கையாகவே கிரகங்கள் 11 இடத்துல நின்று தசை நடத்தக்கூடிய காலங்கள் நல்ல அற்புதமான திசையாக தான் இருக்கும் என்ற அடிப்படையிலும், 11-12 இந்த இரண்டு இடங்களுமே சிறப்பான நல்ல பலன்களை பெற்றுத்தரும்னு சொல்லலாம். இதெல்லாம் வந்து அதாவது தர்ம கருமாதிபதிகள் இணைவு சேர்க்கை, அது போல சேர்க்கை நம்ம சொல்லியிருக்கோம். அதுமாரி பார்வை, பார்வைன்னு சொல்லும் போதுங்க பொதுவாகவே இந்த குரு பகவான் கடகத்துல அதாவது உச்சம் பெற்று மகரத்துல சனி ஆட்சி பெற்று அமர்ந்து தன்னுடைய முழுமையான வலுவோடு அந்த சனி பகவான் வந்து குருவை பார்ப்பது என்பது ஒரு சிறப்பான நிலைப்பாடு கிடையாதுங்க. சற்று யோகமானது பங்கப்படுவதற்கும் சனியோட திசை சிறப்பாகவும் குருவோட திசை சற்று பாதிப்பாகவும் இருக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதே போல இந்த சிம்மத்தில் அதேமாரி குரு அமர்ந்து கும்பத்தில் சனி அமர்ந்து பார்த்தாலும் அவ்வளோ பெரிய சிறப்புன்னு நம்ம சொல்ல முடியாதுங்க. இதுவே வந்து மிதுனத்தில் வந்து சனி இருக்காரு, மிதுனத்தில் வந்து சனி இருக்காரு, அதே நேரத்தில் வந்து இதில் தனுசுல வந்து குரு ஆட்சி பெற்று அமர்ந்து இருவரும் பார்த்துக்கிறாங்கன்னா சிறப்பு. ஏன்னா அங்கே நட்பு நிலையில் அவர் இருப்பார். சனி பகவானுக்கு அங்கே வந்து கடுமையான பார்வைகள்ங்கிறது, கெட்ட பார்வை அங்கே இருக்காது. எதனால, மிதுனத்தில் புதனுடைய வீட்டில் நட்பு நிலையில் இருக்கிறதுனால சாதாரணமாக இருப்பார், நல்ல பார்வையாக தான் இருக்கும். அதுமாரி குரு இங்கே ஆட்சி பெற்று இருந்து இணை இருவரும் பார்த்துக்கிறது என்பது சிறப்பான நல்ல பலன்களை தரும். அதே போல சுக்கரனுடைய வீடுன்னு சொல்லக்கூடிய துலாம் வீட்டில் சனி உச்சம் பெற்று சுக்கரனுடைய வீட்டில் இருக்கிறதுனாலும், அதுமாதிரி மேஷ லக்னத்தில் தன்னுடைய நண்பருடைய வீட்டில் செவ்வாயில் குரு இருந்து இருவரும் பார்த்து கொள்வது என்பது சிறப்பான பலன்கள். இந்த மாதிரி அமைப்பு, ஆனால் இந்த அமைப்பு இருக்கு பாருங்க, இந்த கடகத்தில் குரு இருந்து மகரத்தில் சனி இருக்கிறது, கும்பத்தில் சனி இருந்து சிம்மத்தில் குரு இருக்கு, இது போன்ற அமைப்புகள்ங்கிறது பெரியாரோட நன்மைகள் அளிக்கக்கூடிய அமைப்பாக இருக்காது அப்படின்னு நம்ம சொல்லலாம். மொத்தத்தில் மேஷ லக்னத்தை பொறுத்த வரைக்கும் தர்ம கருமாதிபதி யோகம் அடுத்தடுத்து வரக்கூடிய அமைப்பாக இருக்கிறதுனால கண்டிப்பாக குரு தசையும் சனி தசையும் பெரியாரோட ஒரு நன்மைகளை பயக்கக்கூடிய தசையாக இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகே, நன்றி, வணக்கம். இது போன்ற அடுத்து நம்ம வந்து ரிஷப லக்னத்துக்கு தர்ம கருமாதிபதி யோகம், ஒவ்வொரு லக்னத்திற்கும் 12 லக்னத்திற்கும் தொடர்ந்து தர்ம கருமாதிபதி யோகத்தை பற்றி நம்ம பார்ப்போம். நம்மளுடைய கடவுளங்க சேனலை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பிறருக்கும் பயன்படுத்தும் அதை ஷேர் பண்ணுங்கள். இரண்டாம் ஜாதகம் பார்க்க ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பர் மூலமாக வாட்ஸ்அப் மூலமாக ஜாதகம் அனுப்பி ஜாதகம் பார்க்கலாம். குறைவான கட்டத்தில் ஜாதகம் பார்த்து தந்துருக்காங்க. நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம், வாழ்க பிரபஞ்சம்.